வாயிலாக உங்களுடன். மலேசிய குடும்பத்துக்கு சீன புத்தாண்டு நல்வாழ்த்துகள். வணக்கம், நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள். மலேசிய குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்க வேண்டும். சீன புத்தாண்டில் பிரதமர் அறைகூவல். தடுப்பூசியில் நிறைவு காணும் மலேசியா. ஒமிக்ரோனை கண்டு அஞ்ச வேண்டாம், நம்பிக்கையூட்டுகிறார் சுகாதார அமைச்சர். கோழி பண்ணை தொழில்துறையில் சதி வேலையா, கண்டறிய விசாரணை குழு. பிறந்தது புலி புத்தாண்டு. சீன தொன்மத்தை பொறுத்தவரையில் புலி காட்டு விலங்குகளின் அரசன். பிறந்திருக்கும் இந்த ஆண்டு தீமைகளை விலக்கி வலிமையையும் துணிச்சலையும் கொண்டுவரும் என்பது அனைவரின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையுடன் சீன புத்தாண்டை கொண்டாடினர் ஸ்லாங்கு ரவாங்கைச் சேர்ந்த ஓந்த்ரோஜாமி லியூ குடும்பத்தினர். அந்த கொண்டாட்டத்தை நம் கண் முன்னிறுத்துகிறார் செய்தியாளர் புன்ஷோங் பிரேம். சீன புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு இம்முறை சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. புத்தாண்டு பெருவிருந்துக்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கும் நிலையில் புலி ஆண்டின் துவக்கத்தை ஒந்த்ரோஜாமி லியூ குடும்பத்தினர் எவ்வாறு வரவேற்றனர் தொடர்ந்து காண்போம். சீன புத்தாண்டு அன்று செந்நிற அலங்காரங்களுடன் வீடே பிரகாசமாக இருக்கும். இத்தகைய செந்நிற அலங்காரங்கள் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வத்தை கொழிக்கச் செய்யும் என்பது சீனர்களின் நம்பிக்கை. சீன பிறநாள் அன்னைக்கு சில விஷயங்கள் செய்ய மாட்டேன், ஏன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும்னு வீடுகளை கூட்ட மாட்டோம். கண்ணாடி பொருங்களை உடைக்கக்கூடாது, துணிங்களை துவைக்கக்கூடாது அன்னைக்குன்னு பார்த்து. மற்றபடி எல்லாம் சிகப்பாகவே தான் இருக்கணும், வீடு முழுக்க சிகப்பில் எல்லாம் ஜோடிக்கணும். நம்மளும் சிகப்பு சட்டை தான் போடணும். எங்கள் வீட்டுக்காரன் எங்கள் கூட சேர்ந்து பெருநாள் கொண்டாடுவார். தீபாவளியை வரும்போது நாங்களும் அவர் கூட சேர்ந்து தீபாவளியை கொண்டாடுவோம். குடும்பத்தை விட்டு பல நாள் பிரிந்திருந்தவர்கள் சீன புத்தாண்டுக்கு கட்டாயம் இல்லம் திரும்பி விடுவர். குடும்ப உறவினர்கள் ஒன்று சேர்வது, குழந்தைகளுக்கு பெரியவர்கள் பணம் அன்பளிப்பாக அளிப்பது என்று வீடே கோலாகலமாக இருக்கும். அதேபோல் ஒந்த்ரோஜாமியின் இல்லம் முழுக்க உறவினர்கள் நிறைந்திருந்தனர். எவ்ரி இயர் வந்து சைனீஸ் நியூ இயருக்கு வந்து நாங்கள் வந்து பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். கல்யாணம் பண்ணதுலேருந்து இவரும் எவ்ரி இயர் எங்கள் கூட ஜாயின் பண்ணி இவரும் செலிப்ரேட் பண்ணுவார். சந்தோஷமாக இருக்குது. சைனீஸ் கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர் வித்தியாசங்களை பார்க்க முடியுது. ஸோ எவ்ரி இயர் எங்களுக்கு இந்த செலிப்ரேஷன் ஹாப்பியாக இருக்கும். ஒன்ஸ் இயர் நம்ம ஒன்றா கெதர் பண்ணுறது ஹாப்பியாக இருக்குது. அம்மா அப்பா தாத்தா பாட்டிலேருந்து அப்பா வாங்குறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஏற்கனவே நடக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் கேதர் பண்ணி இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் அந்த சந்தோஷம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. அதனால் ரெண்டு வருஷத்துக்கு நம்ம பேண்டமிக்லேருந்து அந்த பேண்டமிக்லேருந்து நம்ம திருப்பி மீறி வந்து சந்தோஷமாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த புலி வருஷத்தில் வந்து மக்கள் எல்லாம் சந்தோஷமாக செல்வத்தோடு நிறைஞ்சிருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சீன புத்தாண்டுக்கு முத்தாய்ப்பாய் விளங்குவது முதல் நாள் இரவன்று நடத்தப்படும் பெருவிருந்து தான். விருந்தில் பரிமாறப்படும் உணவிலும் சீனர்கள் அதிக கவனத்தை செலுத்துவர். மெண்டின் ஆரஞ்சுகள், நாவுக்கு ருசியான உணவுகள், பலகாரங்கள் என விருந்தினர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த உணவு பதார்த்தங்கள் சீனர்களின் பாரம்பரியத்தை சற்றே காட்டிச் சென்றது. பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஈசான் செஞ்சுட்டு இருக்காங்க. சைனீஸ் நியூ இயர் அன்னைக்கு வந்து நிறைய பேர் அதை செய்வாங்க. கம்பெனில சரி, வீட்டுல சரி, எங்க வேணாலும் செய்வாங்க. சோ நாங்க என்ன பண்ணுவோம், பெரும்பாலும் எல்லாம் சைனீஸ் நியூ இயருக்கு கேதரிங் பண்ற அந்த நாள் வந்து ஒரு லக்குக்காக நம்ம ஈசான் செய்யறோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒன்றா கேதரிங் எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம். யூஸ்வலாக சாப்பிட்றதோட அந்த சைனீஸ் நியூ இயருக்கு சாப்பிட்றதுக்கு அந்த சைனீஸ் நியூ இயருக்கு நாங்கள் வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் வெரைட்டியாக வேறு மாதிரி ஃபுல்லாக எல்லாமே சைனீஸ் ஸ்டைலில் செய்கிறதுனால ஸோ அந்த ஒரு மூமெண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டு ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி அது ஒரு ஹாப்பினிங்காக இருக்கும். சீன புத்தாண்டுக்கு பின்னாலும் பல தத்துவங்கள் இருக்கின்றன. அதிலும் அதன் மரபும் பாரம்பரியமும் இன்றைய காலத்தோடு பொருந்தி நிற்பது நம்மை வியக்க வைக்கிறது. பிறந்திருக்கும் புலியாண்டை உறுதியோடும் துணிச்சலோடும் சவால்களை எதிர்கொள்ள சீனர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் தயாராக இருக்கிறது. மக்கள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கவும் நினைத்த காரியம் கைகூடவும் சீன புத்தாண்டு வகை செய்யட்டும். ஆர்டிய தமிழ் செய்திக்காக புன்சியம் பிரேம். கொங்சி பாச்சாய் சீனியன் பாய்லர்.
சீன புத்தாண்டு இனங்களுக்கு இடையிலான ஒருமைப்பாட்டை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும். மலர்ந்திருக்கும் புலி ஆண்டு மலேசிய குடும்பத்துக்கு வளப்பத்தையும் நல்வாழ்வையும் கொண்டு வரும் என பெரிதும் எதிர்பார்ப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மல் சப்ரி யாக்கோப் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்தார். Dan ini melambangkan perpaduan kita sesama kaum selaras dengan semangat keluarga Malaysia yang diperkenalkan oleh kerajaan. Diharap tahun ini akan membawa kemakmuran kepada semua, membawa kesejahteraan kepada semua dan hubungan antara kaum di negara ini terus dapat kita rapatkan lagi. தலைநகர் விஸ்மா எம்சிஏவில் இன்று காலை நடத்தப்பட்ட மாசிசாவின் சீன புத்தாண்டு உபசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் செய்தியாளர்களிடம் பேசினார். இன்று காலை மணி 9:30 வாக்கில் மாசிசா தலைவரும் போக்குவரத்து அமைச்சருமான டாக்டர் டாக்டர் வி கா சியோங் பிரதமரை அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றார். எஸ்ஓபி விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்பட்ட அந்நிகழ்ச்சியில் சிங்க நடனமும் சீன பண்பாட்டு பாரம்பரிய படைப்புகளும் அரங்கேறின. அமைச்சர்களும் சீன புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இன்று பிறந்திருக்கும் புலி ஆண்டு மலேசிய குடும்பத்தினருக்கு வளப்பத்தையும் தைரியத்தையும் தரும் என்ற எதிர்பார்ப்பை அவர்கள் வெளிப்படுத்தினர். இவ்வாண்டு அனைத்து மலேசியர்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்வை தர வேண்டும் என போக்குவரத்து அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ வி கா சியோங் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடுமுறையை பயன்படுத்தி சொந்த ஊருக்கு சென்று திரும்புவோர் சாலை விதிகளை பின்பற்றி விவேகத்துடன் பயணிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். மலர்ந்திருக்கும் இந்த புதிய ஆண்டு மகிழ்ச்சி, செழிப்பு, நல்வாழ்வு, செல்வம் ஆகியவற்றை கொண்டு வரும் என அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அஸ்மின் அலி நம்பிக்கை தெரிவித்தார். கோவிட்-19 பெருந்தொற்றிலிருந்து மீளவும் நிலையான பொருளாதார மீட்சியை உறுதி செய்யவும் நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் மகிழ்ச்சியோடு இந்த புலி ஆண்டு கொண்டாடப்படுவதாக மகளிர் குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரீனா ஹாரூன் தெரிவித்துள்ளார். இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் மலேசியர்களுக்கு நீடித்த உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் வழங்கும் என பொதுப்பணித்துறை மூத்த அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபசிலா யூசுப் வாழ்த்தினார். இதனிடையே பேராக்கில் சீனர் வழிபாட்டு தலங்களில் கடுமையான எஸ்ஓபி நெறிகள் பின்பற்றப்பட்டன. எல்லா தரப்பினரும் கோவிட-19 தொற்றுக்கு எதிரான கட்டுப்பாடுகளுக்கு இணங்கி புத்தாண்டை மிதமான அளவில் கொண்டாடினர். கடா லங்காவியிலும் வழிபாட்டு தலங்களுக்கு வருகையளிப்பவர்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க கண்காணிப்பு நடவடிக்கைகள் அவ்வப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வுலகில் மலேசிய குடும்பம் ஒன்றிணைந்து ஒற்றுமை உணர்வுடன் கொண்டாடும் பெருநாளாக திகழ்கிறது சீன புத்தாண்டு. Even though Chinese New Year ni perayaan untuk orang Cina, tapi kita dekat Malaysia ni kita dekat berbagai bangsa. So kita semua-semua walaupun kita bukan Chinese, kita pun sambut juga. Sangat gembira berada di Malaysia dengan suasana amat ramai. Semua bangsa menyambut Chinese New Year. Chinese ni saya suka sebab kalau pergi rumah kawan-kawan aku macam kawan-kawan macam kawan Cina kan. Okay, mereka bagi ampau banyak-banyak dapat, limau dapat, orang dapat masuk. Dia punya baju, saya suka baju dia sebab nampak cantik dan klasik lah tu je. Dengan makanan diorang tak berbeza dengan kita kan Melayu. Kalau raya rendang diorang kan lain-lain kan. நாடு முழுவதும் தன்னார்வ முறையில் செயல்படும் சமூக நல அமைப்புகளுக்கு 1,92,00,000 ரிங்கிட் மானியம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவரும் விடுபடக்கூடாது என்ற மலேசிய குடும்ப கொள்கைக்கு ஏற்ப அந்த நிதியுதவி அமைந்திருப்பதாக பிரதமர் கூறினார். உடற்பேறு குறைந்தோருக்கான மையம், முதியோர் பராமரிப்பு இல்லம் போன்றவற்றுக்கு குறிப்பிட்ட ஒதுக்கீடு வழங்கப்படும். அதனை தவிர்த்து கிராமங்களில் உள்ள உடற்பேறு குறைந்த பிள்ளைகளுக்கும் முதியோருக்கும் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சிறப்பு ஒதுக்கீடு ஏற்படுத்தப்பட்டுள்ளதை டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சுட்டிக்காட்டினார். உடற்பேறு குறைந்தோரை பராமரிக்கும் தன்னார்வ அமைப்புகளுக்கு 86,00,000 ரிங்கிட்டும் ஆதரவற்ற சிறார் பராமரிப்பு தொண்டூழிய அமைப்புகளுக்கு 63,00,000 ரிங்கிட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதியோருக்கு ஆதரவளிக்கும் தன்னார்வ அமைப்புகளுக்கென 17,00,000 ரிங்கிட் மானியம் வழங்கப்பட உள்ளது.
முன்னதாக சீன புத்தாண்டை முன்னிட்டு பிரதமர் இன்று சிலாங்கூர் கிங் ஜார்ஜ் 5 சில்வர் ஜூப்ளி ஃபன் முதியோர் இல்லத்துக்கு சென்றார். காலைமணி 11:05 தமது துணைவி டத்தின்ஸ்ரீ முஹாயினி ஜைனால் ஆபிடினுடன் அந்த பராமரிப்பு இல்லத்துக்கு அவர் வருகையளித்தார். அந்த இல்லத்தில் வசிக்கும் மூத்த பெண்களுக்கு மண்டரின் ஆரஞ்சுகளையும் அங்பாவையும் வழங்கி சுமார் 40 நிமிடங்கள் பிரதமர் தம்பதியர் அளவலாவினர். அவர்களுடன் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தின்ஸ்ரீ ரீனா முகமது ஹாரூனும் பராமரிப்பு இல்ல நடத்துனர் டத்தின்ஸ்ரீ யோங் செங் யோவும் சென்றனர். 1937 முதல் இயங்கி வரும் அந்த முதியோர் பராமரிப்பு இல்லத்தில் 65 வயதிலிருந்து 100 வயதுக்குட்பட்ட 33 மூத்த பெண்கள் அடைக்கலம் நாடியிருக்கின்றனர். RTM mengucapkan selamat tahun baru China 2022. Semoga tahun harimau ini akan menjadi lebih baik untuk seluruh keluarga Malaysia. Xin年快乐，万事如意，恭喜恭喜！ நாட்டில் மீண்டும் 5000 கடந்தது கோவிட்-19 தினசரி தொற்று எண்ணிக்கை. இன்று புதிதாக 5566 பேர் பாதிக்கப்பட்டனர். கடந்த 61 நாட்களில் பதிவான மிக அதிகமான தினசரி தொற்று எண்ணிக்கை அது. அதன் வழி தொற்று கண்டோரின் மொத்த எண்ணிக்கை 28,76,324 எட்டியுள்ளது. நேற்று 3,232 பேர் தொற்றிலிருந்து மீண்டு வீடு திரும்பினர். 13 பேர் உயிரிழந்தனர். அவர்களுள் 4 மருத்துவமனைக்கு வெளியில் இறந்தனர். இந்நிலையில் நாட்டிலுள்ள பெரியவர்களில் 51.2% விழுக்காட்டினர் கோவிட்-19 ஊக்க மருந்தளவை பெற்றுள்ளனர். பெரியவர்களில் 97.9% விழுக்காட்டினர் இரு மருந்தளவுகளை நிறைவு செய்துள்ள வேளை 99.1% குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றனர். 12 முதல் 17 வயதான இளையோரில் 88.6% தடுப்பூசிகளை நிறைவு செய்துள்ளனர். நாட்டில் கோவிட்-19 ஊக்க மருந்தளவை பெற்றுக் கொண்டோரின் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எனவே திரிவுகண்டு ஒமிக்ரான் கோவிட-19 தொற்றுகள் அதிகரித்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய கூடுதல் ஆற்றலை மலேசியா பெற்றுள்ளது. தொற்றுக்கு இலக்காகும் சாத்தியம் உள்ளவர்களை பாதுகாப்பதில் நாடு கொண்டிருக்கும் அனுபவத்தையும் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரைக்குமான இக்கட்டான சூழல் இப்போது நிலவவில்லை என அமைச்சர் ட்விட்டரில் இடுகையிட்டுள்ளார். மற்ற நாடுகளைப் போன்று ஒமிக்ரான் தொற்று அலை மலேசியாவையும் தாக்கக்கூடும் என இதற்கு முன்னர் அஞ்சப்பட்டது. அந்நிலையை தவிர்க்க நாட்டில் மக்களுக்கு ஊக்க மருந்தளவை செலுத்தும் நடவடிக்கை முழுவீச்சாக முடுக்கிவிட்டது. நடப்பு சூழலில் பெருந்தொற்றுக்கு ஆளாவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தாலும் அதனால் கலக்கமுற வேண்டியதில்லை. மருத்துவமனைகளில் படுக்கைகளின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருப்பதுடன் தடுப்பூசி இயக்கம் சீராக தொடரப்படுவதாக கைரி நம்பிக்கையளித்தார். கோலாலம்பூர், புத்ராஜாயா மற்றும் லாபுவான் நாட்டின் வெற்றிக்கான அடையாளமாக மட்டுமல்ல தனித்துவம் வாய்ந்த சுற்றுலா ஈர்ப்பாகவும் விளங்குகின்றன. இன்று கொண்டாடப்படும் கூட்டரசு பிரதேச நாளை முன்னிட்டு வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் டத்தின்ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் அதனை தெரிவித்தார். நாட்டில் முதல் மாநகராக கோலாலம்பூரை அறிவித்து இன்றுடன் 50 ஆண்டுகள் நிறைவடைவதாக பிரதமர் தமது ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டார். நாட்டை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்ல கூட்டரசு பிரதேசத்தில் வசிப்பவர்கள் அனைவரும் மலேசிய குடும்ப உணர்வை கொண்டிருக்க வேண்டும். கோலாலம்பூர், புத்ராஜாயா மற்றும் லாபுவானை கூட்டரசு பிரதேசங்களாக அறிவித்த பிப்ரவரி 1 ஒவ்வொரு ஆண்டும் கூட்டரசு பிரதேச நாளாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு 18வது கூட்டரசு பிரதேச நாளை மலேசியா வரவேற்பதாக டத்தின்ஸ்ரீ இஸ்மாயில் கூறினார். கோழி மற்றும் முட்டை உற்பத்தி தொழில்துறையில் நிலவும் போட்டித்தன்மையை விசாரிக்க மலேசிய போட்டித்தன்மை ஆணையம் மாய்சிசி சிறப்பு குழுவை தோற்றுவித்துள்ளது. அந்த துறைகளில் சதி வேலைகள் நிகழ்கின்றனவா என்பதை ஆணிவேர்வரை சிறப்பு குழு விசாரிக்கும். மக்களின் பொருளாதாரத்தில் சதி வேலைகள், கடத்தல் நடவடிக்கைகள், தனிப்பட்ட தரப்புகளின் அதிகார முறைகேடு போன்றவை காணப்பட்டால்
கடும் நடவடிக்கை எடுக்க மாய்சிசி தயங்காது. அதி உச்சமான தண்டம் உட்பட 2010 போட்டித்தன்மை சட்டத்தின் அடிப்படையில் அந்த நடவடிக்கைகள் அமைந்திருக்கும். மக்கள் நலன் கருதி தொழில்துறைகளில் ஆரோக்கியமான போட்டித்தன்மை மட்டுமே அனுமதிக்கப்படும் என மாய்சிசி விவரித்தது. மலாக்கா ஜோஹரை அடுத்து கெடாவிலும் சட்டமன்ற தேர்தலா? அதற்கான தேவை இப்போதைக்கு இல்லை என அம்னோ துணைத்தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்துள்ளார். கெடாவில் பிரிகத்தா நேஷனல் அரசாங்கத்துக்கு வழங்கி வரும் ஆதரவை சட்டமன்ற உறுப்பினர் நால்வர் மீட்டுக் கொள்ளவிருப்பதாக தகவல்கள் உலவுகின்றன. அதுகுறித்து கருத்துரைத்த டதுஸ்ரீ முகமது தேர்தலை வேண்டுமென்றோ சாதாரணமாகவோ நடத்திவிட முடியாது என வலியுறுத்தினார். கெடாவில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக இதுவரை அம்னோ தலைமைத்துவத்துக்கு தகவல் இல்லாத நிலையில் மேலும் ஒரு மாநில தேர்தல் அவசியமில்லை என தாம் கருதுவதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் கெடாவில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுவதை வெறும் வதந்தி என குறிப்பிட்ட மந்திரி பசா டத்துஸ்ரீ முகமது சனுசி மன்னூர் மாநில தேர்தலில் அமைதி நிலவுவதாக தெளிவுபடுத்தினார். பினாங்கு பிராய் ஜாலான் பாருவில் உள்ள ஆடம்பர அடுக்கக கார் நிறுத்துமிடத்தில் 31 வயதான ஆடவர் இறந்து கிடக்க காணப்பட்டார். 12 துப்பாக்கி தோட்டாக்கள் துளைத்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் அவர் கிடந்தார். 8:45 வாக்கில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என போலீஸ் தொடக்க விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவரது உடல் அந்த அடுக்கக கார் நிறுத்துமிடத்தின் 3வது மாடியில் கண்டெடுக்கப்பட்டது. அவர் கடந்த 5 மாதங்களாக அந்த அடுக்ககத்தில் வாடகைக்கு வசித்து வந்ததாகவும் கூறப்படுகின்றது. அவர் மீது பல குற்றப்பதிவுகள் இருப்பதால் பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீஸ் ஐயுறுகிறது. நாட்டில் அலங்கார புறாக்கள் இன்றளவும் அந்நியமாகவே கருதப்படுகின்றன. அந்த கருத்தை மாற்ற அலங்கார புறாக்கள் கண்காட்சி மற்றும் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கண்காட்சியின் வாயிலாக பொதுமக்கள் அலங்கார புறாக்களின் வகைகள் குறித்து அறிந்து கொள்ள முடியும். நாட்டுக்குள் கொண்டுவரப்படும் புறாக்களில் புதிய பழைய இனங்களும் அறிமுகப்படுத்தப்படுவதாக அதன் ஏற்பாட்டாளர் ஒன் ஹஸ்னான் ஹருன் கூறினார். 2008 முதலே நாட்டில் அலங்கார புறாக்கள் கொண்டுவரப்படும் நிலையில் பெருந்தொற்று காலத்தில் அந்நடவடிக்கைகள் முடக்கப்பட்டன. 12,000 முதல் 25,000 ரிங்கிட் வரையில் விற்கப்படும் அலங்கார புறாக்களை அதன் பிரியர்கள் வாங்க தயங்குவதில்லை. கிளாந்தான் பசிர்மாஸ் தண்டோங்கில் நடைபெற்ற புறா கண்காட்சி மற்றும் போட்டியில் 100க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். போட்டிகளில் பங்கு பெற ஷோக்கிங், யுஎஸ் மொடேனா, யூரோ மொடேனா வகை புறாக்களில் தனித்துவம் வாய்ந்தவையே வெற்றி பெற்றன. சீனாவில் புத்தாண்டுடன் வசந்த காலம் வரவேற்கப்படுகிறது. அதனையொட்டி நடைபெறும் வண்ணமயமான காட்சிகளுடன் நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.